வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு தகவல்கள் அதிகமாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு நல்லது என்று நாம் நினைக்க தொடங்கிவிட்டோம். அப்படி ஆகிவிட்டது காலம். நமக்கு கிடைக்கும் தகவல்களை, செய்திகளை, குறும் செய்திகளை நம் அறிவும் உணர்வும் ஒரு கூட்டணி அமைத்து கொண்டு பதப்படுத்த வேண்டும், அதை ப்ராசஸ் செய்ய வேண்டும். அப்படி முடிந்தால்தான் அந்த தகவல்களால் நமக்கு நன்மை கிடைக்கும். நம்முடைய பதப்படுத்தும் சக்திக்கு மீறி வரும் தகவல்கள் நமக்கு தேவையில்லாத பயத்தையும் மன உளைச்சலையும் தான் தரும். தகவல்கள் உணவை போன்றது. ஓரளவு வரை உணவு நிச்சயம் வேண்டும், இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது. கொஞ்சம் அதிகமாக உணவு உண்ணலாம், பரவாயில்லை. ஆனால் தேவையானதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகம் உண்டால் நிச்சயமாக பிரச்சனை தான் வரும். அமெரிக்காவிலே வாழும் ஒரு 2 மாத குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று ஒரு மருத்துவர் பரிந்துரைத்திருந்தார். அதை ஒரு மின்னஞ்சலாக அந்த குழந்தையின் பெற்றோருக்கு அனுப்பியிருந்தார். அந்த மின்னஞ்சலை படிக்க நேர்ந்தது. இந்த நிலையில் இந்த குறிப்பிட்ட நோய் இருக்கிறதா இல்லையா என்று நிச்சயமாக கண்டறிய இந்த ஸ்கேன் அவசியம் என்று சொன்னால் போதுமானது. ஆனால் அந்த மருத்துவர் 5 பக்கங்கள் எழுதியிருந்தார். ஸ்கேன் செய்யும் பொழுது குழந்தையை எப்படி பாதுகாப்பது, ஸ்கேன் செய்யும் போது யாரெல்லாம் அனுமதிக்கப்படுவார்கள், ஸ்கேன் செய்யவில்லை என்றால் என்ன ஆபத்துக்கள் வரும் என்று மிகவும் விலாவாரியாக இருந்தது. இதை படித்து பார்த்த குழந்தையின் பெற்றோர்கள் ஸ்கேனே வேண்டாம் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். கூடுதல் தகவல்கள் அவர்களை அத்தனை தூரத்திற்கு குழப்பிவிட்டன. பின் நம் நாட்டு பெண் மருத்துவர் ஒருவரிடம் அந்த மின்னஞ்சலை காண்பித்தேன். அவர் அதை படித்து பார்த்துவிட்டு, ஸ்கேன் அவசியம் செய்ய வேண்டும், இது போன்ற சூழலில் சாதாரணமாக பின்பற்றப்படும் நடைமுறை இது, ஆனால் இவ்வளவு தகவல்களை அந்த மடையன் ஏன் தந்து எல்லோரையும் குழப்புகிறான் என்றுதான் தெரியவில்லை என்று சொன்னார். நமது குடும்பங்களில் பார்க்கலாம், சில மெத்த படித்தவர்களை இருப்பார்கள். அவர்கள் பாவம் பிகாம் பிஎஸ்சி படித்துவிட்டு ஏதோ வங்கிகளில் வேலை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அந்த காலத்தில் அவர்களுக்கு மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்குமோ என்னமோ. வீட்டில் யாருக்காவது இரத்த பரிசோதனை அறிக்கையோ எக்ஸ்ரே முடிவோ ஸ்கேன் முடிவோ வந்துவிட்டால் டாக்டர் அதை பார்ப்பதற்கு முன் இந்த மெத்த படித்தவர்கள் பார்த்து விடுவார்கள். பின் மனம் போன போக்கிலே அள்ளி விடுவார்கள். சினிமாவில் வரும் டாக்டர்களைப் போல் முகத்தை வைத்து கொண்டு கவலைப்பட வேண்டிய விஷயம்தான், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, எதுக்கு நாளைக்கு டாக்டரை கேட்டு பார்த்துக்கலாம் என்று சொல்லி நோயாளியின் சொந்தக்காரர்களின் தூக்கத்தை பலிபோட்டு விடுவார்கள். மறுநாள் மருத்துவர் அதே அறிக்கையை படித்து பார்த்துவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவார். அதுவரை உடையவர்கள் வேதனைப்படத்தான் வேண்டும். வருமான வரித்துறையிலிருந்து மின்னஞ்சல் மூலமாக சில ஆணைகள் வரும். முதல் 4 பக்கம் ஹிந்தியில் இருக்கும், அடுத்த 4 பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கும். அது யாருக்கு வந்திருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பார்த்துவிட்டு நான் பயப்பட ஒன்றுமில்லை என்று சொல்லிவிடுவேன். ஆனால் சில வாடிக்கையாளர்கள் அதை ஒரு நாள் முழுவதும் அந்த ஆணையுடன் போராடி நிம்மதி எழுந்து அடுத்த நாள் காலை அறக்க பறக்க என்னை பார்க்க வருவார்கள். சில தகவல்களை துறை வல்லுநர்கள்தான் சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட தகவல்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சிப்பது அறிவுடைமை ஆகாது. சில தகவல்களை வல்லுநர்களால் கூட சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அமெரிக்காவில் பல பெண்களை காபு வாங்கும் நோய் மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர். நோய் இருப்பதை முதலிலேயே கண்டுபிடித்து விட்டால் மார்பகங்களை நீக்குவதோடு பிரச்சனை தீர்ந்துவிடும். கொஞ்சம் தாமதமானால் பிரச்சனை தான். அதற்காக மேமோகிராம் போன்ற சோதனைகள் எல்லாம் இருக்கின்றன. இதுவரை நாம் தகவல்களை சமாளித்து விடலாம். அதன் பின் மரபணு ஆராய்ச்சியில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. எந்த குறிப்பிட்ட மரபணு மார்பக புற்றுநோயை உண்டாக்கிறது என்பது வரை கண்டுபிடித்து விட்டார்கள். BRCA1 என்ற மரபணு என்ற ஜீன், அதிலே திரிபு மியூட்டேஷன் இருந்தால் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். ரத்தன சுருக்கமாக வந்தது ஆராய்ச்சி முடிவு, மியூட்டேஷன் ஆஃப் BRCA1 ஜீன் இஸ் லைக்லி டு காஸ் பிரஸ்ட் கேன்சர். அமெரிக்காவிலே ஒரு 37 வயது நர்ஸின் நிலைமை மிகவும் பரிதாபகரமானது. அந்த பெண்ணின் பெயரை லூசி என்று வைத்துக் கொள்வோம்.
லூசியின் கொள்ளுப்பாட்டி மார்புக புற்றுநோயின் காரணமாக இளமையிலேயே இறந்து விட்டார். லூசியின் பாட்டிக்கு 45 வயது ஆகும் பொழுது மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு 2 மார்பகங்களையும் எடுத்து விட்டார்கள். லூசியின் தாய்க்கு 60 வயது ஆகும் பொழுது மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்த சூழ்நிலையில் லூசிக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த சமயத்தில்தான் மரபணு சோதனை செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள் லூசி. அந்த பிஆர்சிஏ மரபணுவில் வேறுபாடு இருந்தால், மியூட்டேஷன் தெரிந்தால் தனக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது என்று அறியலாம், கூடுதல் தகவல் கிடைக்கும் என்று நினைத்தாள் லூசி. சிறிது காலத்தில் அந்த வாழ்க்கையின் பரபரப்பில் அந்த மரபணு சோதனையை மறந்துவிட்டாள். சில வருடங்கள் கழித்து 2வது குழந்தையும் பெண்ணாக பிறந்தது. அது பிறந்த சில நாட்களில் லூசியின் நெருங்கிய தோழி ஒருத்தி மார்பக புற்றுநோய் வந்து இளம் வயதிலேயே இறந்து விட்டாள். இப்பொழுது லூசிக்கு பயம் வந்துவிட்டது. பிறந்தது 2 பெண்கள், பரம்பரையிலே மார்பக புற்றுநோய் இருக்கிறது என்று முதல் காரியமாக போய் தன்னை மரபணு சோதனை செய்து கொண்டார். ஏற்கனவே இருக்கும் அச்சுறுத்துக்கும் தகவல்களை சமாளிக்க முடியாமல் திணறிய லூசி இன்னும் ஒரு தகவல்களையும் தேடி வாங்கி கொண்டார். அவருக்கு BRCA1 மரபணு ஜீன் மியூட்டேஷன் இருந்தது கண்டறியப்பட்டது. அதற்கு என்ன அர்த்தம்? லூசிக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு 80% வாய்ப்புகள் இருந்தன. இந்த தகவல் லூசிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் காபு வாங்கிவிட்டது. மரபணு மாற்றம் வெறும் சாத்தியக்கூறுகளின் அளவைத்தான் சொல்லும். அதுவே அவளுக்கு பயமாக இருந்தது. லூசி பாவம் என்ன செய்வாள்? ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டால் 80% மார்பக புற்றுநோய் அவளை தாக்கும். அந்த சாத்தியக்கூறு இருக்கிறது. அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து. சரி, அடுத்த தெரிவு, அடிக்கடி சுய பரிசோதனை, மேமோகிராம் போன்று செய்து கொண்டே இருப்பது. எப்பொழுதாவது நோயின் அறிகுறி லேசாக தென்பட்டால் உடனே அறுவை சிகிச்சை செய்து மார்பகங்களை நீக்கிவிட வேண்டியது. அது 2வது வழி. இல்லாவிட்டால் ஹார்மோனல் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியது. அதற்கு இந்த ஹார்மோனல் சிகிச்சையில் அந்த ஹார்மோனல் மாத்திரைகள் தருவார்கள். அதற்கு நோய் தடுக்கும் ஆற்றல் 50% 60% என்று இன்னும் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வழி இருக்கிறது. எனக்குத்தான் 80% மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறதே. அந்த மரபணு மாற்றத்தினால் கருமுட்டையிலும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மார்பகங்களையும் கருமுட்டைகளையும் இப்பொழுதே அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிடலாமே, அதன் பின் புற்றுநோய் வர வாய்ப்பே இல்லையே. இப்படி யாராவது யோசிப்பார்களா என்று கேட்காதீர்கள். அப்படியும் ஒரு நடிகை செய்திருக்கிறார். ஏஞ்சலினா ஜோலி என்ற ஹாலிவுட் நடிகை மரபணு பரிசோதனை செய்து கொண்டார். அவருடைய பரம்பரையில் யாருக்கும் மார்பக புற்றுநோய் இல்லை. ஆனால் மரபணு பரிசோதனையில் அவருக்கு BRCA1 மரபணுவில் மாற்றம் மியூட்டேஷன் இருந்தது கண்டறியப்பட்டது. மருத்துவர்கள் கணினியின் உதவியோடு பெரிய பெரிய கணக்குகளை எல்லாம் போட்டுவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர 87% வாய்ப்பு இருக்கிறது. கருமுட்டையில் புற்றுநோய் வர 50% வாய்ப்பு இருக்கிறது. 2 நாட்கள் குழப்பத்தில் இருந்தார் நடிகை. பின் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தார். புற்றுநோய் தாக்குவதற்கு முன்பே தன் மார்பகங்களை அறுவை சிகிச்சை செய்து அகற்றிவிட்டார். சரி, இப்பொழுதாவது நடிகை நிம்மதியாக இருக்கிறாரா? இல்லை. ஏனென்றால் கருமுட்டையில் புற்றுநோய் வருவதற்கு 50% வாய்ப்பு இருப்பதால் அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். மருத்துவத்தில் வரும் முன்னேற்றங்கள் நல்லவைதான். நம்முடைய வாழ்நாள் கணிசமாக கூடியிருப்பது உண்மைதான். ஆனால் தகவல்கள் காலம் போக போக அதிகமாகி கொண்டே போகின்றன. இந்த அதிக தகவல்களின் காரணமாக வழியில் எங்கேயோ நாம் நிம்மதியையும் தெய்வ நம்பிக்கையையும் தொலைத்து விட்டோமோ என்ற எண்ணமும் கூடவே எழத்தான் செய்கிறது. குறைந்தபட்சமாக நம்மால் தகவல்களை கையாள முடியாது என்று தோன்றுகின்ற பொழுது, த மொமெண்ட் வி ரியலைஸ் வி கேனாட் மேனேஜ் தி இன்ஃபர்மேஷன் தட் கம் டு அஸ், அந்த சமயத்திலாவது நாம் பச்சை புடவைக்காரியின் திருவடிகளில் சரண் புகலாமே. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.